ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரேகாவின் கிராமத்து சமையல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். இது என்ன செடின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தொட்டால் சினிங்கி. இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த செடி வந்துட்டு எப்படி சொல்கிறது, சின்ன வயசு ஞாபகம். இது ரொம்ப வருஷம் ஆச்சு இதை பார்த்து. இதை பார்த்த உடனே நான் அங்கே உட்காந்துட்டேன். ரொம்ப நேரமாக ஒவ்வொரு இலையாக தொட்டு விளையாடிட்டு இருந்தேன். என்னோடய விரல் வந்து எல்லா இலையிலையுமே பட்டுடுச்சுன்னு சொல்லலாம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த வீடியோ வந்து உங்களோட ஷார்ட் வீடியோவாக ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். பட் வந்து இந்த செடியை பற்றி, இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோவோட ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சாதாரணமாக ரோட்டில் இருக்க ஒரு செடி, நார்மலாக வளரக்கூடிய, தானாக வளரக்கூடியது. இது வந்து நம்ம சின்ன வயசில் வந்துட்டு விளையாடிருக்கோம், ஜஸ்ட் வந்து தொட்டு விளையாடிருக்கோம். இதை தொட்டால் வந்து சுருங்கும், அது மட்டும்தான் வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சது. அவ்வளோதான் தெரியும். பட் வந்து இதில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து பகலில் மட்டும்தான் இந்த இலைகள் வந்து விரிஞ்சு இருக்குமாங்க. நம்மளோட விரல்கள் பட்டால், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வந்து அதிர்வு ஏற்பட்டால் வந்துட்டு தானாகவே சுருங்கிடுமா. ஈவினிங் டைமில் வந்துட்டு அது வந்து சுருங்கிடுமா. பகல் நேரத்தில் மட்டும்தான் விரிஞ்சிருக்கும், நம்மளோட விரல் பட்டால் வந்து சுருங்குமா. இது வந்துட்டு அந்த மாதிரி இயல்பை கொண்டது ஆச்சரியமான விஷயம். இது ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. இது எப்படி சொல்கிறது, இதை பற்றி சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே இல்லை. எதையுமே வந்து நம்ம சாதாரணமாக வந்து நினச்சிடவே கூடாது. சிம்பிளாக இருக்கிற ஒரு விஷயம், அதில் இருக்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஆச்சரியமானதாக இருக்குது. இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஷார்ட்டாக உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இதில் வந்து இதை நம்ம இந்த இலையை வந்துட்டு நம்ம வந்து டெய்லியும் வந்துட்டு நம்ம டச் பண்ணிட்டு இருக்கும்போது மன அழுத்தம் குறைவாங்க. கண்டிப்பாக இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்ம இது வந்து தொட்டு விளையாடும் போது நமக்கே வந்துட்டு ஒரு குழந்த மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுன்றது வந்து நிச்சயமான உண்மைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கல் அடைப்பு இருக்கு இல்லைங்களா, கல் அடைப்பு வந்துட்டு இருக்கவங்க வந்துட்டு என்ன பண்ணலான்னா, இந்த இலை வந்துட்டு எடுத்துட்டு, அதான் ஒரு கப் வந்துட்டு இந்த இலை எடுக்கிறோன்னா அது கூட வந்துட்டு ஒரு 10 கப் அளவுக்கு தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு வந்து 3-4 times நம்ம வந்துட்டு குடிச்சிட்டு வந்தோன்னா, ஒரு 1 week அந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா அந்த ப்ராப்ளம் வந்துட்டு சரியாகுமாங்க. அடுத்து வந்துட்டு ப்ளீடிங், பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு நமக்கு வந்து ப்ளீடிங் வந்துட்டு அதிகமாக போகும் ஒரு சிலருக்கு. அந்த டைமில் வந்துட்டு இந்த இலையை வந்துட்டு அரைச்சிட்டு சார் எடுத்துகிட்டு அது கூட வந்துட்டு நம்ம வந்து தேன் கலந்து வந்து ஒரு 3 times குடித்தோன்னா அந்த ப்ராப்ளம் வந்துட்டு சரியாகுமா. அதுக்கப்புறம் இந்த வெட்டு காயம் பட்ட இடத்துல வந்துட்டு அதோடய சாறு வந்துட்டு நம்ம தேய்ச்சோன்னா வந்துட்டு அந்த காயம் வந்து சரியாகுமா. அதுக்கப்புறம் வந்து கை கால் வலி, மூட்டு வலி இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து இந்த இலையை எடுத்துகிட்டு அரைச்சிட்டு நம்ம 10 போட்டோன்னா அந்த வலி வந்து சரியாகுமா. சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்க வந்துட்டு இந்த இலை செடியோடு எடுத்துகிட்டு வந்து நல்லா காய வச்சுட்டு பொடி பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு சுடுதண்ணியில் வந்துட்டு 1 spoon அளவுக்கு இந்த பொடியை போட்டுட்டு நம்ம வந்துட்டு குடிச்சிட்டு வந்தோன்னா ஒரு 48 days அளவுக்கு டெய்லி வந்துட்டு நம்ம ஒரு 48 days வந்து குடிச்சிட்டு வந்தோன்னா அந்த சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வயிற்றுப்போக்கு இருக்கவங்க வந்துட்டு இந்த இலையை வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு தயிரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வந்துட்டு அது வந்துட்டு உடனே வந்துட்டு சரியாகுமா. இதில் வந்து இன்னும் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ஒரு சிலது மட்டும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த செடியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப. சாதாரணமாக ஒரு விஷயம் எதையுமே நம்ம வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாதுன்றது வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கும் போது வந்துட்டு கண்டிப்பாக எதையுமே சாதாரணமாகவும் நினைக்கக்கூடாது, அலட்சியப்படுத்தவும் கூடாது. அது வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணதில். கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து யாருக்காவது யூஸ் ஆகும் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ், ஆல் இஸ் வெல். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.